ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐபிஎல் டிக்கெட்டை எப்படி புக் பண்ணுறதுன்ட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸில். ஸோ இப்போ அதுக்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது ஐபிஎல் டிக்கெட்டு நீங்கள் எப்படி புக் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து புக் மை ஷோ அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குது, அது உள்ளே போயிடுங்க. போயிட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வரும். நிறைய பேர் ஃபோன்ஸில் வரல, அப்படி ஒர்க் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபோன்ஸ்லேயும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் காமிக்கும், மூவி, ஈவெண்ட்ஸ், பிளே, ஸ்போர்ட்ஸ், டி20ன்ட்டு. நிறைய பேர் ஸ்போர்ட்ஸில் போயிருப்பீங்க. ஆனால் ஸ்போர்ட்ஸில் போவாதீங்க, டி20 அப்படின்ட்டு ஒரு காலமே ஓப்பன் பண்ணிட்டாங்க, அதில் போயிடுங்க. இதில் என்னென்ன டிக்கெட்ஸ், அதாவது என்னென்ன மேட்ச் நடந்துட்டுருக்கு அதுக்கான டிக்கெட்ஸ்லாம் உங்களுக்கு அப்படியே காமிச்சிட்டே வருவாங்க. இப்போ நம்மளுக்கு எக்ஸாம்பிளுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா கீழே பாருங்க, கம்மிங் ஜூன் அப்படின்னு போட்டிருக்கான். ஸோ இந்த மாதிரி வந்திருந்தால் உங்களால் இதை புக் பண்ண முடியாது. பை டிக்கெட்னு இருக்கு பாருங்க, அந்த ஆப்ஷன் இருந்தால் மட்டும்தான் உங்களால் புக் பண்ண முடியும். கம்மிங் ஜூன் வந்துருச்சுன்னா அந்த டிக்கெட்லாம் சோல்ட் அவுட், அதாவது எல்லாம் வித்துடுச்சு அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். சென்னையில் அதாவது ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் மேட்சுக்கான எல்லா டிக்கெட்டும் வித்துடுச்சு. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் வேறு ஏதாவது ஒரு டிக்கெட்டை புக் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. மும்பை வெர்சஸ் சிஎஸ்கே April 7 ஃபர்ஸ்ட் மேட்ச் இருக்கு பாருங்க, அதை நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் 800 ஆன்வர்ட்ஸ், அதாவது 800 ரூபாயிலிருந்து உங்களுக்கு டிக்கெட் ஆரம்பிக்குது. எல்லாமே சோல்ட் அவுட், எல்லாமே வித்துடுச்சு உங்களுக்கு. இதில் வேறு என்ன இருக்குது, கேகேஆர் சன்ரைசர்ஸ் பாருங்கள். கேகேஆர் அதாவது ஒவ்வொரு ஊர்லேயும் நம்மளுக்கு ஒரு ஒரு ப்ரைஸில் உங்களுக்கு டிக்கெட் ஆரம்பிக்குது. ஈடன் கார்டன், அதாவது உங்களுக்கு வந்து கொல்கட்டாவில் பார்த்தீங்கன்னா ஆன்வர்ட் 400 உங்களுக்கு வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணலாம் நம்ம. ஆனால் சென்னையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சேப்பாக்கில் நீங்கள் புக் பண்ணோம்னா மினிமமே 1300 அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் சொல்லியிருந்தாங்க. அது என்னென்ன டீட்டெயில்ஸ்ன்றதான் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நான் பாருங்கள் கேகேஆர் மேட்ச் நான் உங்களுக்கு புக் பண்ணுறேன். போயிட்டு இதில் புக்குன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. புக்குன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டோடனே உங்களுக்கு அதாவது எத்தனை பேர் அப்படின்ற இதெல்லாம் கேட்குது உங்களுக்கு, ஒன்றும் இஷ்யூ இல்லை, கொடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு இடத்தோடையோ இப்போ இந்த கலர் இருக்குது பாருங்கள். இப்போ பிங்க் கலர் இருந்தால் பிங்க் கலருடைய ப்ரைஸ் வந்து 900 நீங்கள் சைடில் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கான ஒரு ப்ரைஸும் கொடுத்துருப்பான் உங்களுக்கு. உங்களுக்கு ஜே பிளாக்ன்றது வந்து வெறும் 500 தான், ப்ளூ கலரில் இருக்குது. அந்த மாதிரி இப்போ 400ன்றது D1 பிளாக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஒரு இதுவும் ஒரு ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு வருது. இந்த கிரீன் அதாவது உங்களுக்கு அந்த கிளப் ஹவுஸ் பக்கத்துலேயே இருக்கிறது வந்து 6000 ரூபாய், 6000 ரேஞ்சில் உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு எந்த பிளாக் வேணுமோ அந்த பிளாக்கை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. எனக்கு 500 டிக்கெட்டே போதும். உங்களுக்கு எத்தனை பேர் வேணுமோ அத்தனை பேரோடைய டிக்கெட்டை உங்களுக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. ப்ரொசீட் கொடுத்துட்டோனே உங்களுடைய பின் நம்பர் கேட்கும். உங்களுடைய பின் நம்பர் என்னன்னு கொடுத்துருங்க. ஓகே, இப்போ பாருங்கள் ப்ரொசீட் கொடுத்துருங்க. உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்களுடைய மெயில் ஐடி. நீங்கள் உங்களுடைய ஃபோன் நம்பரும் உங்களுடைய மெயில் ஐடி கொடுத்துட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக பேன்ற ஆப்ஷன் இருக்கும், குயிக் பே கொடுத்துட்டு. அதாவது ஆல்ரெடி நான் கார்டு நான் எனேபிள் பண்ணி வச்சுருக்கிறேன். இது என்னுடைய சிவிவி நம்பர் மட்டும் போட்டுட்டு குயிக் பே கொடுத்துட்டுனா உங்களுக்கு வந்து புக் பண்ணிடலாம். இந்த புக்கிங் சார்ஜ் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நான் 500 கொடுத்துருந்தேன். அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஒரு 60 ரூபீஸ் பற்றி இன்டர்நெட் ஹேண்ட்லிங்காக யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ 560 ரூபீஸ் வந்து நீங்கள் ஈடன் கார்டனில் புக் பண்ணிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ். இதே நீங்கள் சென்னையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1300 மினிமம் ஆரம்பிக்குது. அதுவும் ஃபஸ்ட் டேக்கான டிக்கெட், அதாவது நம்மளுக்கு ஃபஸ்ட் நடக்க போகிற மேட்சுக்கான டிக்கெட் உங்களுக்கு எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. அதேமாதிரி டைம் டேபிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், இதுதான் சென்னையில் அதாவது நம்ம ஹோம் கிரவுண்டில் நடக்க போகிற டைம் டேபிள். இது நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இதை பார்த்துக்கோங்க. இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை யூஸ் பண்ணி நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம், பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.